நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஜெயா மாறன் யூடியூப் சேனல்ல மொழி சொல்லும் வழி வணக்கம் அமெரிக்காவில் அரிசி தட்டுப்பாடு பாஸ்மதி அல்லாத மத்த வெள்ளை அரிசிகளுக்கெல்லாம் ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கிறது இந்தியா இந்த செய்தி வந்தப்போ அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்குள்ள ஒரு பெரிய பீதியே வந்துருச்சு எல்லாரும் போட்டது போட்டபடி வேலையை விட்டுட்டு விறுவிறுவிறுன்னு இந்திய மளிகை கடைக்கு போய் ஆளுக்கு ரெண்டு மூட்டை அஞ்சு மூட்டை ஏன் இருபத்தஞ்சு மூட்டை அளவுக்குலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த செய்தி தாமதமாக தெரிஞ்சு சாயந்தரமாக கடைக்கு போனவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருந்துச்சு என்ன விலையே ரெண்டு மடங்காக கூட்டிட்டாங்க ஒரு கடையில் கூட அரிசி இல்லை உடனே இந்த காலையில் வாங்கினவங்க எல்லாம் கேட்டு எந்த கடையில் வாங்குனீங்க எந்த கடையில் அரிசி இருக்கு அங்கே என்ன விலை ஆளுக்கு எத்தனை மூட்டை தர்றான் இப்படி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு போய் ஒரு மூட்டையாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு ஓடி போய் வாங்கின ஆளுகள்லாம் இருக்கு ஆக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ இல்ல இக்கட்டான சூழ்நிலையோ வர்றப்போ ஒரு நாலு பேர்கிட்ட விசாரிச்சோம்னா அந்த பிரச்சனையை கொஞ்சம் சீக்கிரமா தீர்த்துக்கலாம் இதுக்காக ஊருக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுமமே இருக்கு தெரியுமா இந்த ஊர்ல எந்த மருத்துவர் நல்ல மருத்துவர் எந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்க்கலாம் இங்க வீடு வாடகை கிடைக்குமா இங்க தமிழ் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சாதாரண கேள்விகளையும் கேட்பாங்க நான் சாம்பார் வச்சா கருப்பாகவே வருது கருக்காமல் எப்படி சாம்பார் வைக்கிறது இணையத்துல எந்த கடையில வாங்கினா பிரச்சனையே இல்லாம திருப்பி கொடுக்கறது அடுத்த மாசம் நீங்க இந்தியா போறீங்களா எங்க அம்மா அப்பாவும் அடுத்த மாசம் தான் போறாங்க விமானத்துல கொஞ்சம் துணைக்கு போக முடியுமா அப்படின்னு வானத்துல இருந்து பூமி வரைக்கும் எந்த கேள்வியை கேட்டாலும் அந்த வாட்ஸ்அப் குழுமத்துல பதில் கிடைக்கும் அது மட்டுமா இப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தா மாப்பிள்ளையோட ஜாதகமே கையில இருந்தாலும் அவர் வேலை பாக்குற இடத்துல அவரோட நண்பர்கள்ட்டு போய் விசாரிக்கிறோம்ல இவர் நல்லா பழகுவாரா பொறுமையானவரா நல்லா சமைப்பாரா அப்படின்னு விசாரிக்கிறோம் வேலைக்கு போனா நம்மளுடைய தன் விவர குறிப்பா தான் பயோடேட்டா ரெசிமே அவங்க கிட்ட இருக்கு இருந்தாலும் இவங்க கொடுத்தா வேலையை பொறுப்பா முடிப்பாங்களா தெரியலன்னா புதுசா கத்துக்குவாங்களா நேரத்துக்கு வேலைக்கு வருவாங்களா அப்படின்னு நம்மளை பத்தி விசாரிப்பாங்க இப்படி விசாரிச்சு விசாரிச்சு ஒரு காரியத்தை செய்கிற பழக்கம் நம்மள்கிட்ட பல ஆயிரம் வருஷங்களாகவே இருக்கு இத பத்தி சங்க இலக்கியம் கூட சொல்லுது ஒரு ஊர்ல ஒரு பாணர் குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண் பாட்டு எழுதி பாடுறவர் அவருடைய மனைவி நாட்டியம் ஆடுறவங்க இவங்க ரெண்டு பேரும் ஊர் ஊரா போய் கூத்து கட்டுவாங்க அப்படி ஒவ்வொரு ஊருக்காக போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற வயல்வெளிகள் அந்த ஊரோட அழகு இதெல்லாத்தையும் பார்த்து குறிச்சு வச்சுக்குவார் அந்த ஊர் மக்களோட பேசி அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அவங்களுடைய அரசர் யார் அவருடைய பெருமை புகழ் அதெல்லாம் சொல்ல சொல்லி கேட்டுக்குவாங்க அவர் ஏதாவது போர் செஞ்சிருக்காரா அதுல பெரிய வெற்றி பெற்றாரா அதையும் கேட்டுக்குவாரு இப்படி எல்லாத்தையும் விசாரிச்சு அதையே பாட்டா எழுதி அந்த அரசர் முன்னாடி பாடி காட்டுவாரு அவங்க மனைவி நாட்டியம் ஆடுவாங்க உடனே அந்த அரசர் நிறைய பொண்ணும் பொருளும் பணமும் கொடுப்பாங்க அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடும் இப்படிப்பட்ட இந்த பாணர் குடும்பம் கொஞ்ச நாளாக வறுமையில் இருக்கு ரொம்ப பெரிய குடும்பம் வேற யாராவது ஒரு வள்ளலை பார்த்து நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு வேற ஊருக்கு போறாரு இந்த பாணர் போற பாணர் குடும்பத்தை அவங்கள பார்த்தா அந்த அவரோட அந்த காலத்துல ஆண்கள் எல்லாம் வழக்கம் ஆனா இவரு தங்கத்தாலான தாமரை பூ வச்சிருக்காரு இவருக்கு ஆச்சரியம் என்னடா இது தங்க தாமரை எல்லாம் வச்சிருக்காரு அவருடைய மனைவிய பார்த்தா அவ்வளவு நகை போட்டிருக்குது அவங்க குதிரை பூட்டின தேர்ல வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் குதிரைய தேர்ல இருந்து அவுத்து விட்டு அங்க மரத்தண்டியில கட்டி வச்சிட்டு இவங்க இழைப்பா இருக்காங்க இதை பார்த்தோன்னே இவருக்கு ஆஹா எப்பேற்பட்ட செல்வம் எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு பணம் எப்படிங்க கிடைச்சிச்சு நீங்க யாருங்க உண்மையிலேயே பாணர்கள் தானா இவ்வளவு செழிப்பா இருக்கீங்களேன்னு இவர் கேட்கிறாரு கேட்டோடன அந்த பாணர் சொல்றாரு அட உன் குடும்பத்தை விட பெரிய குடும்பம் என் குடும்பம் மேக கூட்டம் மாதிரி பெரிய குடும்பம் நாங்க எல்லாரும் ஒன்னைய விட வறுமையில இருந்தோம் அப்புறம் எப்படிங்க இப்ப திடீர்னு இவ்வளவு சுத்து வந்துச்சு தெரியுது பார் ஒரு மலை அந்த மலையில வாழ்ற மக்களுடைய தலைவன் பேரு பேகன் அவர் எப்பேர்ப்பட்ட வள்ளல் தெரியுமா ஒரு நாள் காட்டுக்கு போனாராம் அங்க ஒரு மயில் மழை வர்ற நேரம் பார்த்து அப்படியே சிலிர்த்துட்டு ஆட தொடங்குச்சான் நினைச்சுட்டாரா இந்த மயிலுக்கு குளுருது போலன்னு சொல்லி அவர் ரத்தன கம்பளத்தை அந்த மயிலுக்கு கொடுத்துட்டாராம் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் மயில் போர்வை எல்லாம் போத்தாதுன்னு ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கவலையே படமாட்டாராம் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருவாராம் வாராம் அப்பேற்பட்ட வல்ல வல்லலாம் அவரு அவர்கிட்ட நிறைய மத யானைகள் இருக்கான் திமுர் பிடிச்சி ஓடுற மாதிரியான குதிரைகள் ஏக்கச்சக்கமா இருக்கு அவர் அடுத்த ஜென்மத்துக்கு எனக்கு புண்ணியம் வேணும் அப்படிலாம் அவர் நினைக்கிறவரே கிடையாது யாராவது எது தாப்புல வறுமையோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அள்ளி அள்ளி குடுத்துருவாரு அப்பேற்பட்ட வள்ளல் பா அவரை போய் பார்த்துதான் என் தகுதிக்கேற்ற இத்தனை செல்வத்தையும் அவர் கொடுத்தாரு அப்படின்னு அந்த பாணர் சொன்னோடன அப்படியா நானும் போய் பேகனம் பாக்கலாமா எப்படிங்க போறது வழி சொல்லுங்களேன்னு விசாரிக்கிறாரு இந்த பாணர் அப்ப அவரு மலைக்கு போறதுக்கான வழியையும் சொல்லி கட்டாயம் நீ போய் பேகனை பாரு உனக்கும் அள்ளி அள்ளி தருவார் பேகன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இதுதான் பாட்டு பாணன் சூடிய பசும் பொன் தாமரை மான் இழை விரலி மாலையோடு விளங்க கடும் பறி நெடுந்தேர் பூட்டு விட்டு அசையு ஊரீர் போல சுரத்திட இருந்த நீர் யாரிரோ என வினவல் ஆனா கார் என் ஒக்கல் கடும் பசி இரவல வெண்மேல் அண்ணல் காணா ஊங்கே நின்னினும் புல்லியேம் மன்னே இனியே இன்னேம் ஆயினேம் மன்னே என்றும் உடா போரா ஆகுதல் அறிந்தும் படா அம் மங்கைக்கு ஈத்தயம் கோ கடா யானை களிமான் பேகன் எத்துணை ஆயினும் ஈதல் நன்றி என மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்றே அவன் கை வன்மையே அப்படின்னு இந்த சங்க பரணர் பரனர் சொல்றாரு நாலு பேர்கிட்ட விசாரிச்சுட்டு செய்யி அப்படிங்கிற அறிவுரை தேவைதான் நன்றி